நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மை எஸ்க்யூ கமாண்ட்ஸ் ஸோ டிபிஏ யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வெண்ட்டான கமண்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மை எஸ்கியூல் கமாண்ட் சொல்கிறோம் த டிபிஏ ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் எ ஃபியூ கமாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் த டேட்டாபேஸ் நோன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மை எஸ்கியூல் கமான்ஸ் ஸோ அப்போ டிபிஏ அந்த டேட்டாபேஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த கமாண்டை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மை எஸ்கியூல் கமாண்ட்ஸ் சொல்கிறோம் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னா யூஸ் டேட்டாபேஸ்

ஃபஸ்ட்டு யூஸ் டேட்டாபேஸ் பேஸ் ஸோ யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்றது எடுத்துக்கினா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மை கம்ப்யூட்டரில் நம்ம கம்ப்யூட்டரில் எடுத்துப்போம் கம்ப்யூட்டரில் ஒரு பர்டிகுலர் மூவிஸை பார்க்கணுன்னு சொச்சுன்னா அந்த எந்த டிரைவில் ஸ்டோர் ஆகும்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் எந்த ஃபோல்டருக்குள்ளே அதுக்கப்புறம் எந்த ஃபைல் ஸோ இப்படி தான் போய் அதை வியூ பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி தான் டேட்டாபேஸ் பேஸ் எடுத்துக்கிட்டால் அந்த டேட்டா பேஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும் அதுக்கு அடுத்ததாக அந்த டேட்டா இருக்கிற டேபிளை பார்க்கணும் அதுக்கப்புறம் டேபிள் இருக்கிற ரெக்கார்டை பார்க்கணும் இதுதான் மெத்தட் லைக் ஃபோல்டர் சப் ஃபோல்டர் ஃபைல்

ஸோ அந்த டேட்டா பேஸை ஒர்க்கிங் டேட்டா பேஸாக அது மாத்திரதான் வந்து இந்த டேட்டா பேஸ் கமேண்ட் இந்த கமாண்ட் யூஸ் டேட்டா பேஸ் கமண்ட் ஸோ யூஸ் டேட்டாபேஸ் கமாண்ட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் த டேட்டா பேஸ் ஆஸ் ஏ ஒர்க்கிங் டேட்டா பேஸ் எந்த டேட்டா பேஸை நம்ம ஒர்க்கிங் டேட்டா பேஸை மாற்ற நினைக்கிறோமோ அது யூஸுன்ற கமேண்ட் மூலமாக செய்யலாம் பட் யூஸ்ன்றது கீபோர்டு தட் இஸ் கமான் டெஸ்ட்றது டேட்டா பேஸோட நேம் ஸோ டேட்டா பேஸ் சேஞ்சுன்னு அவுட்புட் வரும் நெக்ஸ்ட் ஷோ டேட்டா பேஸ் லிஸ்ட் ஆல் தேஸ் அவைலபிள் தி டேட்டா பேஸ் சேர்வா ஸோ இந்த டேட்டா பேஸ் சர்வரில் என்னென்ன டேட்டா பேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது காமிக்கிறது செமிகாலம் கொடுத்தோம்னா இந்த டேபிள் காலம் பார்க்குற மாதிரி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்குது இந்த சர்வரில் டெஸ்ட்டு மைஎஸ்கியூஎல் எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஸோ இந்த டேட்டா பேஸ்லாம் இருக்குன்னு அர்த்தம் எப்படி நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே என்னென்ன ஃபோல்டர் காமிக்குதோ அதே மாதிரி தான் ஷோ டேட்டா பேஸ் அந்த டேட்டாபேஸில் என்னென்ன டே என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது இந்த சர்வரில் என்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வியூ பண்ணுறது தான் ஷோ டேட்டா பேஸ் ஷோ டேபிள்ஸ் ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டேப் ஷோ டேட்டாபேஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குதுன்னு டிஸ்ட்ரோட் பண்ணுறது தான் லிஸ்ட் ஆல் த டேபிள்ஸ் அவைலபிள் இன் தி கரண்ட் டேட்டா பேஸ் வி ஆர் ஒர்க்கிங் இன் ஸோ நம்ம அட் ப்ரெசென்ட்டாக எந்த டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த டேட்டாபேஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஷோ டேபிள்ஸ் அப்படின்ற கமெண்ட் ஷோ டேபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேபிள்ஸ் இன் டெஸ்ட் ஸோ டெஸ்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் என்னென்ன என்னென்ன டேப் டேபிள்ஸ் இன் டெஸ்ட்டு அதாவது டெஸ்ட்டு டேட்டா பேஸில் ஒர்க் இருக்கோம் அதில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்கூல் சேலரி எம்ப்ளாயி லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் தீஸ் ஆர் த டேபிள்ஸ்

ஃபீல்டோட சைஸு நல் வேல்யூ கொடுத்துருக்கோமா இல்லையா அந்த கீ வேல்யூ ப்ரைமரி கீ கொடுத்துருக்கோமா ஆர் ஃபாரின் கீ கொடுத்துருக்குறோமா டிஃபால்ட் வேல்யூ இருக்கா இல்லை வேற எதனா இந்த ரெஃபரன்ஸ் டேட்டாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும் இது ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் கமெண்ட் பாருங்கள் ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸுன்ற டேபிள் இருக்கிற காலம் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு என்னென்ன காலம் இருக்குது காலம்னு சொல்கிறது இங்கே ஃபீல்டு டீம் ஐடி டீம் நேம் டீம் சைஸ் டீம் ரேங்க் ஸோ இது எல்லாமே வந்து அதில் இருக்கிற காலம் ஃபீல்டு ஸோ டைப்புன்னு எடுத்தோம்னா அந்த டீம் ஐடியில் என்ன மாதிரியான வேல்யூவும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் நியூமொரிக் வேல்யூவா இல்லை நான் நியூமொரிக் வேல்யூவா இல்லை டேட்டா ஸோ கரன்சியாக ஸோ என்ன டைப் ஆஃப் வேல்யூவாக ஸ்டோர் பண்ண போகிறோம் தான் டைப் ப்ராக்கெட்டில் கொடுத்து கொடுத்து சைஸ் ஸோ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்னு கொடுத்தோம்னா ஃபைவ் நம்பர்ஸ் நம்மளால் மேக்சிமம் கொடுக்க முடியும் டீம் ஐடியாக நெக்ஸ்ட் நல் வேல்யூ பிரசென்ட்டா எஸ் கொடுத்தனா அதை அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையா நாட் நல்லா அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா எஸ் டீம் நேம் வேர் கேர் ஆஃப் டென் வேரியபிள் கேரக்டர் லென்த் ஆஃப் டென் ஸோ மேக்ஸிமம் நம்மளால் டென் கேரக்டர்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுறதுதான் டென் கேரக்டர்ஸ்ன்னா டென் லெட்டர்ஸ் ஸோ அதே மாதிரி தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறது சைஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது டேட்டா டைப் என்ன டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது ஸோ இப்போ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் இ டேபிள் டேபிளோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக நம்ம இதில் பார்த்துக்கலாம் இதில் ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் அந்த காலம் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸும் கிடச்சிடும் காலமோட நேம் என்ன காலமோட டேட்டா டைப் என்ன அந்த காலத்துக்கு நம்ம எதனா ப்ரைமரி கியோ இல்லை நாட் நாள் கியோ இல்லை யூனிக் செட் பண்ணியிருக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட்டு ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் திஸ் கொரி ஷோஸ் ஆல் த இண்டீசஸ் ஃபார் த கிவன் டேபிள் டேபிளுக்கான இண்டெக்ஸ் எதனா ப்ரைமரி கீஸ் கீஸ் எதனா கொடுத்துருந்தோன்னா அந்த அதுக்கான இண்டெக்ஸை நம்மளால் இந்த கமாண்ட்ல பாத்துக்கலாம் ஷோ index from டேபிள் நேம் நெக்ஸ்ட் ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம் slash ஜி இந்த கமெண்ட் கொடுத்தனா this command provides that with a detailed report on the performance of table டேபுளோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரிசோர்ட் பண்ணி காமிக்கும் இது ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம் சோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது யூஸ் டேட்டாபேஸ் ஷோ டேட்டாபேஸ் ஷோ டேபிள் நேம் தட்ஸ் சாரி ஷோ show tables show column from table name show column from table name show index from table name show table status like table name slash g దరికేం பாத்தோம் use databaseன்றது இப்ப present database-ஆ working database-ஆ மாத்தறது show database அப்படினது server-ல என்னென்ன database-ல இருக்குன்னு show பண்ணி காமிக்கும் ஷோ டேபிள்ஸ்ன்றது ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணிக்க டே டேட்டா பேஸ்ல என்ன டேபிள்ஸ் இருக்குன்னு காமிக்கிறது அடுத்து ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம்ன்றது அந்த டேபிள் இருக்கிற காலம் காளமான டேட்டா டைப் அதோட சைஸ் அதோட